ராஜா வந்து ரொம்ப அருமையான ஒரு ராஜா நீங்கள் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்துக்கு வருவீர்களா மூன்று ராஜாக்கள் வந்து இந்த எகோசபாத்துக்கு விரோதமாக சண்டையிட வர்றாங்க அப்போ அந்த நிர்கதியான ஒரு நிலையில தேவனை இவர் கதறுகிறாரு இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பாருங்க எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயந்திருக்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு என்ன இல்லை பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்ன எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண் உண்மையே என்ன செய்கிறது நோக்கி ரொம்ப பரிதாபமாக நிலை நிற்கிறாரு பலனும் இல்லை என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்றாரு ஆனா கத்தர் கிருபையா மனம் இறங்கி அந்த இருபதாம் அதிகாரத்தின் பதினைந்துலேருந்து பதினேழு வசனங்களை வாசித்தா பதினைந்தாம் வசனத்தில் ஆண்டு சொல்றாரு நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாதீங்க கலங்காதீங்க என்று கர்த்தர் சொல்றார் இந்த யுத்தம் இது உங்களுடைய பதினேழாம் வசனத்தில் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை வருகிறது நல்லா கவனிக்கணும் இப்போ எல்லாரும் இது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் இது கர்த்தருடைய வார்த்தையின்படி இவங்க போறாங்க சண்டை போடுறாங்க ஆண்டு பெரிய ஜெயத்தை அவங்களுக்கு தர்றார் ஆனா நீங்க எல்லாரும் தயவுசெய்து கவனிக்கணும் இந்த எகோசாபாத் என்கிற ராஜாவை பற்றி வேதம் சொல்லுகிற ஒரு முக்கியமான சத்தியத்தை நீங்க வழங்கிக் கொள்ளணும் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ராஜாக்களுக்கு முன்னால் நின்று தத்தளிச்சுக்கிட்டு இவங்க இவ்வளோ பெரியவங்களா இருக்கிறாங்க இவ்வளோ பலத்தவங்களா இருக்கிறாங்க இவங்க இவ்வளவு என்ன வந்து தொந்தரவு பண்ணுறாங்க எனக்கு பலனும் இல்லை வழி தெரியலன்னு தத்தளிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிற ஒரு பரிதாப கோலத்தை இங்கே நம்ம பார்க்குறோன்னா இவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் இப்படி கிடையாது இவ்வாறு கிடையாது ரெண்டு நாளாகவும் பதினேழு பத்து வாசத்திங்கன்னா கத்திர சொல்கிறாருங்க யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்கள் மேல் எல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தாங்களாம் எப்படி எதுனால கர்த்தரால் உண்டான பயங்கரம் அப்ப அவன் லைஃப்ல ஆரம்பத்தை பாத்தீங்கன்னா ஒரு யுத்தம் கூட அவனுக்கு என்ன பண்ணல வரவே இல்லை யுத்தமே வராமல் அவனுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஸ்திரத்தன்மையோடு கொண்டிருந்தது நாட்டப்பட்ட வாழ்க்கை செய்வதெல்லாம் வாய்க்கிறது ஒரு போராட்டம் கிடையாது ஒரு பிரச்சனை கிடையாது யுத்தம் கிடையாது ஜனங்க மட்டும் யுத்தம் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க பயந்தாங்க ஆனா இந்த காலம் இப்ப எப்படி மாறிடுச்சுன்னு கேட்டா மூன்று ராஜாக்கள் படையெடுத்து வந்து நிற்கிறாங்க இவன் சொல்றான் கிடையாது எப்படி ஜெயிக்க போறணும் தெரியலன்னு தத்தளிச்சுக்கிட்டு நிக்கிற ஒரு பரிதாப நிலையில யோசபாத் நிற்பதற்கான காரணம் என்ன இவன் லைஃப் ஏன் மாறிச்சுங்க பதினேழாம் அதிகாரத்தில் இவனை பத்தி எல்லாரும் பயந்தாங்கன்னு போட்ட அதே யோசபாத்தை பற்றி இப்ப சொல்றான் எனக்கு பயமா இருக்கு இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன மாற்றம் யோசபாத் வாழ்க்கையில நடந்தது யுத்தமே இல்லாத வாழ்க்கையில இந்த பயம் ஒரு நிர்கதியற்ற ஒரு நிலைமையும் அவன் வாழ்க்கையில வந்ததற்கு காரணம் என்ன அது இடைப்பட்ட காலத்துல நடந்த என்ன தெரியுமா இப்போ வாசிங்க ரெண்டு நாளாகுமோ பதினெட்டு ஒன்று பாருங்க யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வரியும் கனமும் உண்டாகி இருந்தது அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்தான் இவன் வேலையை பார்த்துட்டு இவன் பேசாம இருக்கிற வரைக்கும் கர்த்தரை தேடுற வரைக்கும் யுத்தம் கிடையாது இப்ப யார் போய் சேர்ந்தானா யாரோட போய் சேர்ந்தான் ஆகாப் ஆகாப் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியும் தேவனுக்கு பயப்படாத ஒரு பாவி அவனுடைய மனைவி இருக்கிறா பாருங்க ஐயோ அவள் கிடையாது பயங்கரமான ஒரு ஒரு பாகாலை வணங்குகிற தீர்க்க தரிசிகளை கொன்று போடுவேன் சொல்லி சூளுறையிட்ட எசபேல் என்கிற பொல்லாத ஒரு பெண் இப்போ இந்த யகோசபாத் பண்ற வேலையை பாருங்க கத்தர் அவனுக்கு இவ்ளோ பயங்கரத்தை சத்துருக்கள் நடுவுல கொடுத்து பாதுகாத்து யுத்தமே இல்லாம நின்றுட்டு இருக்கிற மனுஷன் தாம் பையனுக்கு இந்த ஆகாபுடைய மகளை திருமணம் செய்யற சம்பந்தம் கலக்கறான் போய் இந்த தவறான சம்பந்தம் பாவியின் வழியில போய் நிக்கிறான் பாத்தீங்களா பாவி போயிட்டு இருக்கான் அவனை இழுத்துட்டு அவனோட சம்பந்தம் பண்ணிட்டு அடுத்த ஆகாப் சும்மா இல்ல பாருங்க ரெண்டாம் வசனத்துல பார்த்தா இந்த உறவு இருக்கு பாருங்க அந்த ஆகாபோட உறவு சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாப் இடத்திற்கு போனான் இவர் எங்க போயிட்டார் இப்போ அவங்ககிட்டே போயிட்டார் அவன்கிட்ட போய் சம்பந்தம் கலந்து அவனோட உட்கார்ந்து இருக்கிறாரு ஆகாப் போனான் அப்பொழுது ஆகா அவனுக்கும் அவனோட இருக்கிற ஜனத்திற்கும் அநேக மாடு மாடுகளை அடிப்பித்து கீழயாத்தில் உள்ள ராமோத்துக்கு வரும்படி அவனை ஏவினான் இந்த ஏவி விட்டவன் என்ன பண்றான்னு கேட்டா இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா மூன்று ராஜாக்கள் ஒன்னா சேர்ந்து இவன் சண்டைக்கு வந்தாங்க அழைப்புக்கு இவன் போறான் போய் நின்று பார்த்தா தெரியுது இவனை பற்றி இருந்த பயங்கரெல்லாம் இப்ப போயிடுச்சு ஆமாம் இப்ப மூணு பேர் சேர்ந்து மிரட்டுறான் இப்ப சொல்றான் எனக்கு பலனும் இல்லை சண்டை போட வழியும் தெரியல நான் அன்பா உங்களுக்கு சொல்லுவேன் நீங்க நீதிமானா தனியா இருந்தாலும் நீங்க பலமா இருப்பீங்க ஆனா பாவியின் வழியில போய் நின்னீங்கன்னா தேவையில்லாத போராட்டங்களில் உங்க வாழ்க்கை நீங்க சிக்க வைத்துக் கொள்வீங்க நான் உங்களுக்கு ரொம்ப அன்பா சொல்றேன் நண்பர்கள் நமக்கு தேவைதான் ஆனால் ஒரு நல்ல நண்பன் உங்களுக்கு கிடைக்கலன்னா தனியாக இருந்து வாழ்வதே நல்லது ஒரு நீதிமான உங்களுக்கு நண்பனாக கிடைக்கலையா அதுக்காக போய் பாவியோட போய் சம்பந்தம் கலக்காதீங்க தனியாக இருந்தாலே நம்மை குறித்த பயங்கரத்தை கருத்து சத்துருக்கள் நடுவில் கொடுப்பாரு பாவிகளோடு ஒரு மனுஷ சம்பந்தம் கலக்க ஆரம்பிக்கும் போது சத்துருக்களுக்கு நம்மை குறித்த பயங்கரம் விலகி அவங்க எழும்பி வருவாங்க இப்போ கதறான் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும்னே தெரில என்னென்ன செய்யணுன்னே தெரிந்த பயங்கரம்லாம் போயிடுச்சப்ப நான் பயந்துட்டுருக்கேன் இப்போ கத்தர் உடனே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க அவன்கிட்ட ரெண்டு நாளாகவும் பத்தொன்பதாம் அதிகம் ரெண்டாம் வசனம் பாருங்க அதில் ரெண்டாவது பகுதி அந்த திருக்குதரிசி சந்திச்சு சொல்றாரு ராஜாவாகிய யோசோ யோசபாத்தையை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கத்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா எப்படி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கத்தரை பகைக்கிறவர்களை நீ நேசிக்கலாமாப்பா மூன்று ராஜாக்களுக்கு எதிராக வந்தாங்க ஆனா இவன் அழுது ஆண்டுவற்ற மன்னிப்பு கேட்டு கெஞ்சி கதர்னதுனால ஆண்டு சொல்றாரு சரி உனக்கு இறக்க செய்யறேன் போ நான் உனக்கா யுத்தம் பண்றேன் நம்முடைய வாழ்க்கையில யாருடைய வழியில போய் நிக்கிறோம்ன்றதுல எச்சரிப்பாக இருக்கணும் பாவியினுடைய வழியில போய் நில்லாதே தான் சாலமோன் ஞானி நீதிமொழிகள் எழுதும்போது நீதிமொழிகள் நான்கு பதினான்குல இருந்து பதினைந்து பார்த்தா ஐந்து முறை எச்சரிப்பு கொடுக்குறாரு நான் உங்களுக்கு வாஸ்து காட்டுறேன் நீதிமொழிகள் நான்கு பதினான்கு பதினைந்து துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய வழியில் நடவாதே அதை வெறுத்து விடு அதன் வழியாய் போகாதே அதை விட்டு விலகி கடந்து போ எல்லாரும் சொல்லுங்க பிரவேசியாதே சத்தமா சொல்லணும் பிரவேசியாதே ரெண்டாவது நடவாதே மூன்றாவது வெறுத்து விடு நான்காவது வழியா கூட ஐந்தாவது விட்டு விலகி கடந்து போ சொன்னாருங்க எச்சரிப்புகளை கொடுக்கிறாரு தெரியுமா அந்த வழியில நின்னாலும் சரி கடந்தாலும் சரி நீ நடந்தாலும் சரி முடிவு என்னன்னா அதே நீதிமொழிகள் நான்கு பத்தொன்பதுல சொல்றாரு துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல இருக்கும் தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள் பாதைக்கு போயிடாதப்பா இந்த பாதையில பிரவேசிக்காத அதுல நடக்காத அதை வெறுத்து வழியா போகாத விட்டு விலகி கடந்து போயிடு முதலாம் சங்கீத்துல வாசிக்கிறோம் வழியில் என்ன பண்ணாத நின்னு கூட வேடிக்கை பார்க்காத கூட வேடிக்கை பார்க்காத ஒரு மனுஷன் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க அநேக வேளையில் அந்த வழிக்கு தன்னை என்ன பண்ணிட்டான் அர்ப்பணிச்சிட்டான் ஒரு குரங்கு கதை சொல்லுவாங்க தெரியும்ல ஒரு முறை ஒரு நரி என்ன பண்ண கொஞ்சம் வாழைப்பழத்தை எங்கேயோ திருடிட்டு வந்து திருடிட்டு வந்து அதுக்கு இன்னொரு வேட்டை கிடச்ச உடனே அங்கே ஒரு குரங்கு நின்றுக்கிட்டு இருந்துச்சான் அந்த குரங்கிட்ட சொல்லித்தான் நான் இன்னொரு வேட்டை கிடச்சது பிடிச்சிட்டு வர்ற வரைக்கும் இந்த வாழைப்பழத்தை பத்திரமா வச்சுக்கோ நான் வந்து வாங்கிக்கிறேன்னுச்சான் இந்த குரங்கு சரி இங்கே வச்சுக்கோன்னு சொல்லி வச்சுட்டு போனேன் பக்கத்தில் இருந்துச்சான் இதுக்கு கொஞ்சம் நேரத்தில் மூக்கு தொலைக்க ஆரம்பிச்சிட்டு உடனே என்ன பண்ணிச்சான் அந்த வாழைப்பழம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டான் சாப்பிட மாட்டேன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு அப்படியே பார்த்து ரசிக்கிட்டே இருந்துச்சு அந்த வாழைப்பழத்தை அதுக்கப்புறமா எவ்வளோ நேரம் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு உறிச்சு பார்த்துச்சான் சாப்பிட மாட்டேன் பார்த்ததான் செய்வேன் பார்க்க தான் சாப்பிட மாட்டேன் சாப்பிடவே மாட்டேன் அப்படி அப்புறமா சொல்லிச்சான் எவ்வளோ நேரம் கையிலே வச்சுருக்காது கொஞ்சம் நேரம் வாயில் வச்சுக்கிறேன் சாப்பிட மாட்டேன் ஆனால் என்ன பண்ணுவேன் வாயில் வச்சுக்குவேன் வாய்க்குள்ளே வச்சுக்கிச்சேன் சாப்பிட மாட்டேன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிடுச்சு ஆ ஞானி சொல்கிறாரு அங்கே நிற்காத அதில் நடக்காத அதை விரும்பாத அதை விட்டு கடந்து போயிடுப்பா ஏன்னா அந்த வழியில் போனவன் கார் இருளில் இடருவான் அவன் எதில் இடறான்னு அவனுக்கே தெரியாது நீங்க செழிக்க வேண்டுமாங்க செய்வதெல்லாம் வாய்க்கணுமா உண்மையா நான் உண்மையா ஆண்டோட சமூகத்துல ரொம்ப ஜபிக்கிறேன் நான் இதுக்காக நம்ம சபை முழுவதும் இந்த வசனத்தை அப்படி எழுத்தின் பிரகாரமாக நம்மளோட சபை அனுபவிக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன் நம்முடைய சந்ததிகள் இதை அனுபவிக்கணும் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்ட வாழ்க்கை காலத்தில் கனி கொடுக்கறது இலை உதிராத இருக்கிற மரத்தை போல இருக்கிறது செய்வதெல்லாம் வாய்க்கணும் வாஞ்சிக்கிறவங்க ராமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அது செய்யணுன்னா இதுக்கு நீங்கள் அர்ப்பணிங்க இது கஷ்டம்தான் இது கஷ்டம் ஏன்னா எல்லாரும் ஒரு மெஜாரிட்டி ஒரு பெரும்பான்மை வந்து அகலமான பாதை விசாலமான வழியில் நடந்து போகும்போது எடுக்கமான பாதையில் தனியாக போகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு மனுஷன் பாவியனுடைய வழிய வெறுத்து அதுல நிக்காம கடந்து போயிட்டான்னு சொன்னா கத்திருந்த நான்கு நன்மைகளை உங்க வாழ்க்கையில தருவார் அலையா இந்த பாவி